வணக்கம், செஃப் ஷியாம். இன்று செய்ய இருப்பது பிரியாணி சர்பத். அதுக்கு தேவையான பொருட்கள் பாவம் நான் வந்து பச்சை இளநீர் எடுத்துக்கேன். இந்த இளநீர் வந்து ஜமைக்காலேருந்து வந்திருக்கு, கனடாவுக்கு, டொரண்டோவுக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா. நம்ம இதை வெட்டிட்டு இதில் மேலே வெட்டு பட்டு கொண்டு கொண்டு பக்கம் வெட்டி வச்சுக்கிறேன்னா கோடை காலத்துக்கு வேற எல்லாம் ஜால இடங்கள்லேருந்து ஜமைக்கா, கோட்டமலா, இங்கேருந்து இங்கே வேற இருக்கும். நல்ல சூழ்நிலையாக இருக்குது, குளிக்கலாம், இனிமையாக இருக்கும். உடம்பு உடம்பு குளிமையாக இருக்குது, இனிமேல் இனிமே குளிமையாக இருக்கும், இனிப்பாக இருக்குது. அது இந்த இந்த பழுக்கில் வந்து புட்டுக்கும் பார்க்கலாம். நமக்கும் ஆரோக்கியம் தெரிந்தாலும் இது சாப்பிட்டாலே ஒன்று சாப்பிட சாப்பிட தேவையில்லை. சாப்பாடு எனக்கு எல்லா சத்தும் இருக்கு. இதுவும் வாழைப்பிழை சாப்பிடுங்கனாலே காணும், ஆரோக்கியமானதும் உடம்புக்கு நல்லதும். நான் வந்து இதை சின்ன விட்டப்பட்டேன். விளையாடி ஒன்று வேண்டி ஒரு சின்ன விட்டால் நல்ல சுவையாக இருக்கும். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லை, நீங்கள் நாங்கள் போய் ரெண்டு தான் தேடலாம். அதோட வெனிலா ஐஸ்கிரீம், வெனிலா கோக்கர் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன். வீக்கெண்டாக அந்த மாதிரி
வரைக்கும் குடிக்க நல்ல சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கும். ஓகே, இவ்வளோதான், ஈஸியாக செய்யலாம். செய்து பாருங்கள், நீங்கள் வேண்டிய அளவாக செய்து பாருங்கள், நல்ல சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா இது மேலே செய்கிறேன்னு தெரியும். வேற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.